the last but not the least என்று கூறும் அளவில் இன்று ஆகாய தத்துவத்தின் மீது நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆகாஷ முத்திரை, நடுவிரல் இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்கிற விரல் நடுவிரல், இதுதான் ஆகாஷ தத்துவத்தை குறிக்கிறது. நடுவிரலோடு இணைத்து கொண்டு மடியில் வைத்து கொள்ளுங்கள், தளர்வாக இருந்து கொள்ளுங்கள், உடலையும் மனதையும் தளர்த்தி கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த ஆகாய தத்துவ இதனுடைய தொடர்போடே மற்ற நான்கு பூதங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த பூதமாக இருப்பது ஆகாய தத்துவம். இந்த ஆகாய தத்துவமானது நமது உடலிலே குறையும் பொழுது அல்லது அதிகமாகும் பொழுதும் பல பிரச்சனைகள் நமது உடலில் தோன்றுகிறது. ஆகையால் இந்த ஆகாய தத்துவம் நமது உடலிலே சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்வோம். குறுகிய மனம் படைத்தவர்கள், வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் இருப்பவர்கள் அனைவருமே இந்த ஆகாய முத்திரை வைத்துக்கொண்டு தியானம் செய்ய செய்ய மனம் விசாலமாகும். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் தெரிய துவங்கும், குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ஆற்றல் பெருகும். ஆகாய தத்துவம் நமது உடலில் சமமாக இருக்கிறது, பூரண ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ஆகாயத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் யாவும் நல்ல முறையில் இயங்குகிறது என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். ஆகாயம் என்ற பரவலான இந்த தத்துவமானது ஆட்டம் அதாவது விண்துகள் என்ற கூட்டு சேர்க்கையே இந்த ஆகாயம் என்ற பெரும் வார்த்தையாக நமக்கு அமைந்துள்ளது. ஆகாஷ் வெற்றிடம், ஸ்பேஸ். இந்த தத்துவத்தை நமது உடலோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வோம், அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். வெற்றிடத்தை நோக்கி அப்படியே உங்கள் மனதை லயமாக்குங்கள். பேர் அமைதிக்கு உங்கள் மனம் செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். மேகங்களற்ற வானம் போல் எண்ணங்களற்ற மனதை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கலாம். வாழ்நாள் இறுதி வரை இந்த ஆகாய தத்துவம் நமது உடலில் சிறப்பான முறையில் இயங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆகாய தத்துவத்திற்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். மெல்ல கைகளை உரசிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், முகத்தை வருடியபடி நன்றி கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த முத்ரா வச்சுக்கோங்க. எர்த்துன்ற எலிமெண்ட்டோட நம்ம கனெக்ட் ஆகும்போது எர்த்தோட கனெக்ட் ஆகிடும். வாட்டர்ன்ற எலிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது வாட்டரோட கனெக்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு வச்சுட்டு ஆழ்ந்த சுவாசம் 5 நிமிஷம் இந்த தத்துவத்தோடு இருக்கிறேன், இது என் உடம்புல ஆரோக்கியமாக இருக்குது, என் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பஞ்சபூதங்களும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு டெய்லி 2 மினிட்ஸ் ஒரு ஒரு முத்ராவும் வச்சு ஒரு ஒரு எலிமெண்ட்டோடையும் கனெக்ட் ஆகும்போது பஞ்சபூதங்களோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். பஞ்சபூதங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் பொழுது ஏதாவது கெலாமிட்டிஸ் நமக்கு வந்தாலும் ஒரு பெரிய ஆபத்தில் இல்லாமல் தலைக்கு வந்த தலைப்பாகையோடு போகுதுங்கிற மாதிரியாவது நம்ம தப்பிக்க முடியும். பஞ்சபூதங்களோடு நாம் இணக்கம் கொள்வோம், இயற்கையோடு இணக்கம் கொள்வோம், இறைவனோடு இணங்கி விடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.